ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். செப்டம்பர் மாதம் முதலாம் தேதிக்குள்ளே கடந்து வந்து விட்டோம். கடந்த 8 மாதங்களை கர்த்தர் ஆச்சரியமாய் நம்மை நடத்தி இந்த 9ஆம் மாதத்தின் முதல் தேதியிலே கொண்டு வந்திருக்கிறார். இந்த முதல் நாளிலே நீங்கள் சுகமாய் இருப்பீர்களாக, நல்ல சந்தோஷமாய் தைரியமாய் இருப்பீர்களாக. நமது ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிடாதவர். ஆகையினாலே அவரை நம்புங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். இந்த நாளிலே 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். தெசலோனிக்கேய சபை குறித்து எப்பொழுதுமே அப்போஸ்தலனாக பவுலுக்கு ரொம்ப சந்தோஷம் உண்டு. அந்த சபை கர்த்தருக்கு பயப்படுகிற சபை, ஊழியக்காரன் சொல்லுகிற எல்லா காரியங்களுக்கும் கீழ்ப்படுகிற சபை. அந்த சபை குறித்து அப்போஸ்தலனாக பவுலுக்கு ரொம்ப சந்தோஷம் உண்டு. ஆகினால் இந்த சபைக்கு அவர் சொல்லும்போது சொல்கிறார், கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார். ஏனென்று கேட்டால், துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையில் நின்று நாங்கள் விடுவிக்கப்படும்படி எங்களுக்காக ஜெபியுங்கள் அப்படி சொல்லி சபையை பார்த்து சொல்றார். அதுக்கு முந்தின வசனத்தில் சொல்றாரு, கடைசியாக சகோதரரே, உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்படுகிறது போல எவ்விடத்திலும் பரம்பி மகிமைப்படும்படியாக நீங்கள் எங்களுக்காக ஜெபியுங்கள். ஏனென்று கேட்டால், கர்த்தரோ உண்மை உள்ளவர். நம்மை போல அல்ல. மனுஷன் இன்றைக்கு ஒரு காரியம் சொல்லுவான், நாளைக்கு ஒரு காரியம் சொல்லுவான். இன்றைக்கு ஒரு மாதிரி நடப்பான், நாளைக்கு வேறு மாதிரி நடப்பான். அது எல்லாரும், எல்லா மனுஷனும் தான், குறிப்பிட்ட யாரும் இல்லை, எல்லாரும் அப்படி தான். ஆனால் கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறதுனாலே அவர் நமக்கு என்ன செய்வாராம், நம்மை ஸ்திரப்படுத்தி தீமையை நின்று விலக்கி காத்துக்கொள்வார். ஸோ இந்த நாளில் நீங்கள் எப்படிப்பட்ட தீமையில் இருந்தாலும் சரி, இந்த காரியத்தை மறந்து விடாதீர்கள், நீங்கள் ஆராதிக்கிற, நான் ஆராதிக்கிற கர்த்தர் உண்மை உள்ளவர். நம்மை இன்னார் என்று அவர் அறிந்திருக்கிறார். நம் மண் என்று அவர் நினைவு கூறுகிறார். நம்முடைய சரீரத்தினுடைய எலும்புகள் எல்லாம் ஒன்றும் உருவாக்கப்படுகிறதுக்கு முன்னதாகவே நம்மை குறித்து அவர் அறிந்திருக்கிறார். அந்த உண்மை உள்ள கர்த்தர் என்ன செய்வாராம், முதலாவது உங்களை ஸ்திரப்படுத்துவார், தன்னிலே ஸ்திரப்படுத்துவார். உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கிறது. அப்ப நம்மை அவருக்குள்ளாக ஸ்திரப்படுத்தி என்ன செய்வார், தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்ள. எந்த தீமைகள் வந்தாலும், எல்லா தீமைக்கும் விலக்கி காத்துக்கொள்ளுகிற நல்ல ஒரு தேவன் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். 121ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் போது, கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலா இருக்கிறார், உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார். அப்போ இங்கே அதை தான் நம்ம வாசிக்கிறோம். என்னவென்று கேட்டால், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தின பிறகு எல்லா தீமை நின்றும் உங்களையும் உங்கள் ஆத்மாவையும் விலக்கி காத்துக்கொள்வார். ஏனென்று கேட்டால், நம்முடைய ஒத்தாசை எங்கேருந்து வருகிறது, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. இந்த காலை வேளையில் இது நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர் உண்மையுள்ளவர், உங்களை ஸ்திரப்படுத்துவார், என்னை ஸ்திரப்படுத்துவார், என்னையும் உங்களையும் எல்லா தீமைக்கும் விலக்கி காத்துக்கொள்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு நீ தந்த இந்த நல் வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. இந்த வார்த்தைகளின் படியங்களை நடத்தி உங்களுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையாய் வாழ எனக்கும் எங்களுக்கும் ஒத்தாசைப்படும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த மாதம் முழுவதிலும் எங்களை கரம் பிடித்து நடத்துவீராக. தேவ கிருபையில் நிலைநிற்க ஒத்தாசை பண்ணுவீராக. உமக்கு பிரியமாயிருக்க ஒத்தாசை பண்ணுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பரிசுத்தமான நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you abundantly again and again and again. ஆமென், ஆமென்.